கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலோட முன்னாடி இருக்க கோபுரம் ஏன் இடிக்கப்பட்டிருக்கு? அது முழுமையாவே கட்டப்படவில்லையா, இல்லனா பாண்டியர்கள் படையெடுப்புல அதை யாராவது அழிச்சிட்டாங்களா, இல்லனா தன்னோட தந்தை ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு கோயிலை கங்கை கொண்ட சோழபுரம்ல கட்டணும்னு நினைச்சு அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோயிலே பெரிய கோயிலா இருக்கும், தன்னோட தந்தை கட்டினதே பெரிய கோயிலா இருக்கட்டும்னு சொல்லி ராஜேந்திர சோழன் அந்த கோயிலை கட்டாமலே அப்படியே பாதிலே விட்டுட்டு போயிட்டாரா? இதுல உள்ள பின்னணி என்ன, இதுல உள்ள மர்மம் என்ன, இல்லனா அதை இடிச்சு யார் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் பீரியட்ல இடிக்கப்படுச்சா பாண்டியர்கள் பீரியட்ல இடிக்கப்படுச்சா அப்படிங்கறத அந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ நான் உங்கள் எம்கே, வெல்கம் டு மேனிக் டாக்ஸ். ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயிலை போலவே உருவ அமைப்புலையும் மற்ற எல்லாத்துலேயும் ஒத்திருக்கிற ஒரு கோயில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். இதை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சிதம்பரம் டு திருச்சி நெடுஞ்சாலையில் தான் இருக்குது இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஊர். இது வந்து சோழர்களோட கடைசி தலைநகராக இருந்துச்சு, தென்கிழக்கு ஆசியாவுக்கே தலைநகராக இருந்துச்சு. அந்த தலைநகரில் தான் மாளிகை மேடு அப்படிங்கிற இடத்துல இப்போதைக்கு வந்து அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. தஞ்சை பெரிய கோயிலை போலவே கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கோயில்களை காலத்தால் அழியாத சோழர்கள் கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சது. அப்படிப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலோட முன்பக்கம் இருக்கிற கோபுரமே இல்லாமல் இடிஞ்சு போன மதில் சுவராக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கோயிலை கட்டிட்டு ஏன் வந்து ராஜேந்திர சோழன் அந்த கோயிலுக்கு வந்து என்ட்ரன்ஸில் அந்த கோபுரத்தை கட்டாமல் விட்டார்? தஞ்சை பெரிய கோயிலில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து வழியில் போகிறப்போ கோபுரம் இருக்கிற மாதிரி ஏன் வந்து கங்கை கொண்ட சோழபுரமில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோவிலை வந்து ராஜராஜ சோழன் மாதிரி அவர் கட்டணும்னு நினைச்சு அதுக்கப்புறம் அதை பாதியிலே விட்டுட்டு போயிட்டார் ராஜேந்திர சோழன். ஏன்னாக்கா தன்னோட அப்பா கட்டின கோயில் தான் எல்லாரும் பெருசா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிஞ்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதியிலே கட்டாம அந்த கோபுரத்தை கட்டாமலே விட்டுட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அது முழுக்க முழுக்க வதந்தி. கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கும் கோபுரம் இருந்தது. அந்த கோயிலை முன்னாடியே ராஜேந்திர சோழன் முழுமையா தான் கட்டினாரு. அதை நீங்க பழைய புகைப்படங்கள்லாம் எடுத்திருந்தாங்கன்னா அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கோயிலோட கோபுரம் அப்படியே முழுமையாக இப்போ தஞ்சை பெரிய கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கோபுரம் எங்கே போயிருக்கும், யார் அதை அடிச்சிருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போ தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, பாண்டியர்கள் அடுத்தடுத்த படையப்படும்போது அந்த கோபுரத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியர்கள் அந்த கோபுரத்தை என்ன தான் இடிச்சிருந்தாலும் அவங்க வந்து அரண்மனை தான் இடித்தாங்க. அந்த கோயில் அவங்க இடிக்கணும்னு நினச்சிருந்தா மொத்தமாக எல்லாத்தையுமே இடிச்சிருக்கலாம். அப்படி அவங்க இடிச்சிருந்தா கூடவே அதை முழுமையாக இடித்து அதை யூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் தான். எஸ், கிமு 1035 வருஷம் கட்டின கோயில் இவ்வளோ கம்பீரமாக இருந்துகிட்ருக்கு. அந்த கோவிலை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அப்போது இருந்த பிரிட்டிஷ் பீரியடில் கிட்டத்தட்ட கிபி 1836 சர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுறாருன்னா, பிரிட்டிஷ் இன்ஜினியர், காவிரியோட பெரிய கிளை நதியான கொள்ளிடத்தில் வந்து ஒரு அணை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது. முக்கொம்புல மேலணை கட்டின மாதிரி கீழணை அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்துக்குலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அணைக்கரை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து என்ன நினைக்கிறாருன்னா ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு, கீழணையை. ஸோ அப்படி பாலம் கட்டும்போது பக்கத்தில் எங்கேயுமே கருங்கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரான கங்கை கொண்ட சோழபுரத்தில் சுற்றியுள்ள மதில் சுவரில் அந்த கோபுரங்களில் வெடி வச்சு தகர்த்து அங்கே இருக்கிற கல்களை எடுத்துகிட்டு வந்து பாலத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் அதை எதிர்த்தும் கூட, நான் வந்து வேறு செங்கல் வச்சு நான் கட்டித்தரேன் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்து எடுத்துகிட்டு வந்து அதை கட்டுறாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை கட்டித்தராமல் அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே இருந்த அரண்மனையோட சுட்ட செங்கல்ல கூட மக்கள் அங்கே இருக்கிறவங்களாம் எடுத்து ஊர் மக்கள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த கட்டின அந்த பாலம் தான் இப்போதைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தையும் அரியலூர் மாவட்டத்தையும் இணைக்கிற வகையில் கொள்ளிடத்தில் அணைக்கரை அப்படிங்கிற ஊரில் ஒரு பாலமாக இருந்துகிட்ருக்கு. அந்த பாலம் வந்து இப்போ பொது போக்குவரத்துக்கும் பாசன வசதிக்கும் பயன்பட்டு பல மாவட்டங்களுக்கு, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களுக்கு பாசன வசதிகளுக்காகவும் போக்குவரத்து வசதிக்காகவும் பயன்பட்டுருக்கு. இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் டு சென்னை நெடுஞ்சாலையில் இருக்குது இந்த அணைக்கரை அப்படிங்கிற பாலம். இந்த அணைக்கரைங்கிற பாலத்தில் கட்டினப்போ அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த கல்லில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அதிலிருந்து எவ்வளவோ கல்வெட்டுகள், எவ்வளவோ புராதன சின்னங்கள், புராதன செய்திகள் எல்லாமே வந்து போக 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 அழிய ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு மிக 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 சொற்பமான கல்வெட்டுகள் மட்டும்தான் இருக்குது. என்ன தான் வந்து பாசன வசதிக்காக, போக்குவரத்து வசதிக்காக பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அவங்க பாலம் கட்டினது நல்லதுனா கூட, இப்படிப்பட்ட ஒரு கலை சின்னமாக, கலைப்படைப்பாக ஒரு கல்வெட்டுகள், புராதன சின்னமாக, உலக பாரம்பரிய சின்னமாகவே அறிவிக்கப்பட்ட ஒரு கோயிலோட மதில் சுவரை உடைச்சி அதில் இருக்க கல்வெட்டுகள்லாம் இருக்கிற ஒரு புராதன சின்னத்தை உடச்சி எடுத்துகிட்டு வந்து பாலம் கட்டினது அப்படிங்கிறது வந்து இன்னும் அந்த பெரும் பகுதி மக்களோட கோபமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.